அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு செவ்வாய் புகான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மேச ராசி அன்பர்களுக்கு ராகுவுடன் இணையும் செவ்வாய் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் 3, 6, 11 வீடுகளில் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த பாவக்கிரகங்கள் வரும்போது நல்ல யோகங்களை, நிலபுல சொத்துக்கள் வழியாக நல்ல ஆதாயங்களை கொடுக்கும். மேச ராசிக்கு தொழிற்ஸ்தானாதிபதி சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் தொழில் வேலையில் அதிக கஷ்டங்கள், பண விரயங்கள், வேலையில்லாத நிலை கூட கடந்த 45 நாட்களாக மேச ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். விரயத்தில் செவ்வாய் புகன் அமர்ந்தாலும் அவர் வந்து அஷ்டமாதிபதி. முதல் 4 நாட்கள் குரு நட்சத்திரத்திலும், சித்திரை மாதம் 30 வரை சனிபுகான் நட்சத்திரத்திலும், வைகாசி 1 முதல் வைகாசி மாதம் 19 வரை புதன் நட்சத்திரத்திலும் ராகுடன் நெருங்கி சஞ்சாரம் செய்வார். சித்திரை மாதம் 10 முதல் 18 வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். மேச ராசி அன்பர்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டம் இனிமேல் வந்து விலகும் கால நேரம். திருமண வயதில் உள்ளவர்கள் சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வரன் பார்க்கலாம். உங்களுடைய சொந்த பந்த உறவுகளிடம் இப்போ வந்து பல வருடமாக, ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக சொந்தக்கார உறவுகள் வழியில் வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒன்று கோடு செட் ஆகலை, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, இப்போ வந்து வெளியிடம், வெளி மாவட்டம், சொந்த பந்த இல்லாதவர்கள் அப்பாற்பட்டு வரன் பார்க்கும்போது மேச ராசி அன்பர்களுக்கு உடனே வரன் செட் ஆகும். கல்யாணம் நடக்கக்கூடிய கங்கணாபுரத்தம் உங்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் குருபுகன் வந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்து மேச ராசி அன்பர்களுக்கு கங்கணாபுரத்தத்தை ஏற்படுத்துகிறார். திருமணம் செய்து வைக்கப் போகிறார். மேச ராசி அன்பர்களுக்கு சிறப்பு. 12ஆம் வீட்டிலே ராசிநாதன் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் சரியாக படுத்து தூங்க முடியாது. மேச ராசிக்காரர்கள் ஏற்கனவே ஒரு 6 மாதமாக தூங்க முடியாமல், உறக்கம் இல்லாமல், அப்போது ஏதோ ஒரு குழப்பத்தில், விரயத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 12ஆம் வீட்டிலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்களும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் தூக்கம் வராது. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் சனிபுகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் இளைஞர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். கை நிறையா சம்பளம், உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது சில பேருக்கு தவறான பழக்க வழக்கங்கள், கெட்ட சவகாசங்கள் இருந்துச்சுன்னா தவிர்த்து விடுவது நல்லது. 12ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது சபையில் போட்டு உடச்சிடுவார். உங்களுக்கு வந்து தைரிய வீரியம் மேம்படும். தைரியமாக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு செய்வீங்க. அது வந்து சபையில் போட்டு உடச்சி விடுவார் மேசராசி என்பர்கள். தவறான பழக்க வழக்கங்கள், கூடா நட்பு கேடாய் முடிந்துடும். பார்த்து பக்குவமாக உங்களை வந்து தயார்படுத்தி கொள்வது நல்லது. 12ஆம் வீட்டிலே வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகு செவ்வாய் இணைவுடன் சஞ்சாரம் செய்யும்போது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் பலிதமாகும். ஒரு சிலருக்கு வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலர் பல வருடமாக, பல மாதமாக வீடு விற்கணும், வண்டி வாகனங்கள் விற்கணும்,
நிலபுல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விலை வரும், விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்திலே 12வது வீட்டிலே செவ்வாய் புகான் வரும்போது சொத்து விரயங்களும் மேச ராசி என்பதற்கு ஏற்படும். செவ்வாய் புகானுடைய 4வது பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. தம்பி தங்கை உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேச ராசி என்பதற்கு தைரிய வீரியம் மேம்படும், தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றி தரும். செவ்வாய் புகானுடைய நேர் 7வது பார்வை கேது புகான் மேல் விழுகிறது. கடன், நோய், வழக்கு, வில்லங்கம், சத்துருஸ்தானத்தின் மேல் செவ்வாய் புகான் பார்வை எழும்போது ஒரு சிலருக்கு பல் வலி, மூட்டு எலும்பு வலி, அஜீரண கோளாறு, வயிறு சார்ந்த, கிட்னி சார்ந்த சில பிரச்சனைகள் மேச ராசி என்பதற்கு வரக்கூடிய வாய்ப்புண்டு. செவ்வாய் பார்வையில் கேதுபுகன் அமர்ந்திருக்கும் போது ஏற்கனவே நோய் நொடி தொந்தரவுகளில் இருக்கக்கூடிய மேச ராசி என்பதற்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்கள், காவல்துறை, இராணுவம், மருத்துவர் இவர்களுக்கெல்லாம் உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6வது வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது கடன் இருந்துச்சுன்னா கடன் கட்டலாம். எதிரியால் பகையால் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்களிடம், அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பகை விரோதத்தால் விரய செலவுகளும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது மேச ராசி என்பதற்கு நல்லது. செவ்வாய் புகானுடைய 8வது பார்வை மேச ராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழியில் கொஞ்சம் கூடுதல் செலவு, விரய செலவாகவும் இருக்கலாம். கம்யூனிகேஷன் தொடர்பு சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். எதிர் பாலினத்தவர்கள் வழியில் கொஞ்சம் அசிங்கம், அவமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மேச ராசி அன்பளுக்கு காட்டுகிறது. 7வது வீட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும்போது திருமணம் ஆனவர்களுக்கு, உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ, அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு அல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கீழே விழுந்து சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மேச ராசி என்பதற்கு காட்டுகிறது. கோச்சாரத்திலே 12வது வீட்டிலே செவ்வாய் புகான் வரும்போது மேச ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கும்போது கடந்த கால பிரச்சனை பெரும்பாலும் குறையும். கடந்த வருஷம் பட்ட பாடு இனிமேல் வந்து நிவர்த்தியாகும். வைகாசி மாதம் 1 முதல் 19ஆம் தேதி வரை ராகுவுடன் நெருக்கத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது மேச ராசி அன்பர்களுக்கு நல்லது. 12வது வீட்டிலே ராகு செவ்வாய் நெருக்கத்தில் வரும்போது மேச ராசி அன்பர்களுக்கு இதுவரை மூடி மறைத்த சில விஷயங்கள் போதாகரமாக குடும்பத்தில் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வைகாசி 1 முதல் 19 வரை காட்டுகிறது. மறைக்கப்பட்ட ரகசியம் இருந்துச்சுன்னா நீங்களே ரகசியமாக பார்த்து கொள்வது மேச ராசி அன்பர்களுக்கு நல்லது. உபஜெயஸ்தானத்திலே சனிபுகான் குருபுகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மேச ராசி அன்பர்களுக்கு தன லாபம் உண்டு. நிலபுல சொத்து பத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு. நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், 2வது தார திருமணம் நடக்கும். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே வழியில் சனிபுகான் வந்து 11வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும், சுய ஒழுக்க கட்டுப்பாடு வேண்டும். சித்திரை மாதம் 18வது தேதி 2வது வீட்டிற்கு குருபுகான் வருகிறார். மேச ராசி என்பதற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபுகான் அமரும்போது பெரும்பணம் சம்பாதிக்கலாம். லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் மேச ராசி என்பர்கள் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வேலையும் உங்கள் தொழிலும் பன்மடங்கு பணத்தை வந்து வாரி வாரி வழங்கப் போகிறது. செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கண்ணும் கருத்தாக மேச ராசி என்பர்கள் பார்த்து கொண்டாலே போதும். 2வது வீட்டில் அமரக்கூடிய குரு செல்வங்களை கொடுக்கப் போகிறார். குருபுகானுடைய 5வது பார்வை 6வது வீட்டின் மேல் விழும்போது சத்ரு, பகை, நோய், கடன்,
வழக்கு வில்லங்கம் தீராப்போகிறது, நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கப் போகிறது, உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குறுப்புகானுடைய ஏழாம் பார்வை எட்டாம் வீட்டின் மேல் விழும்போது அசிங்க அகுமானம், கெட்ட பெயர், கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கும். லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நல்ல கோடீஸ்வரனாக புதையல் யோகம் கூட மேச ராசி என்பதுக்கு வரும். பத்தாம் இடை குருபான் பாரி செய்யும்போது நல்ல வேலை, நல்ல தொழில், விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மேச ராசி என்பதுக்கு மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி கடந்த 45 நாட்கள் இருந்ததை விட எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் மேச ராசி என்பதுக்கு சுப விரைய செலவாக இருக்கும். குடும்பத்தில் கல்யாண காரியங்கள், வீடு கட்டுற காரியங்கள் இப்படி வந்து சுப காரிய செலவாக இருக்கும் மேச ராசி என்பர்கள். இனிமேல் வந்து உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் வாசில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.